யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்ட தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 1:16 அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனில் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய்? ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் தெரியுமா? கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அகசியா சமாரியாவிலிருந்து தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியை விழுந்து போனான். இந்த அகசியா பிழைப்பானா பிழைக்க மாட்டானான்னு சொல்லி அனுப்பப்படுகிற நிலைமை. யார்கிட்ட போயிருக்கிறீங்க? பாகால் சேபுரிடத்தில் போயிட்டு விசாரிக்க போனான். பாகால் சேபுரிடத்தில் விசாரிக்க போன இஸ்ரவேலில் ஜீவனுள்ள தேவன் இல்லை என்று சொல்லி அன்னி அங்கே போன இக்காரணத்து கொண்டும் நம்ம வாழ்க்கையில் பின்னிட்டு பாத்திரவே கூடாது. காரணத்து கொண்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் பாத்திராதீங்க. ராகுகால யமகண்டம் பாத்திராதீங்க. வாஸ்து சாஸ்து பாத்திராதீங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காரணத்து கொண்டும் அந்த ஜாதகமெல்லாம் பாத்திராதீங்க. எக்காரணத்து கொண்டு வேணாம். கத்தர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சாகவே சாவான்னு சொல்லி அனுப்பிட்டார். தீர்க்க தரிசிகள் எப்படிப்பட்டவர்கள்? கத்தருக்குள் வைராக்கியமாய் இருக்கிறவர்கள், தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கத்தர் வைப்பாராக. உள்ளது உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லும்படியான அபிஷேகத்தை கத்தர் வைப்பாராக. திடீரென்று ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை வந்து நிற்கிறது. கொள்ளையடித்து ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி வஞ்சகம் பண்ணி சூட்சமம் பண்ணி கத்தருக்கு ஸ்தோத்திரம் கொலை செய்து கொள்ளையடித்து சொத்துக்களாய் சேர்த்து கொண்டிருக்கிற அரசியல் தலைவரே, உம்முடைய நாட்களில் இந்த நாட்கள் உம்முடைய காரியங்கள் வெட்ட வெளிச்சமாய் வந்து நிற்கப் போகிறது. கர்த்தர் திரையிட்டு காட்டப் போகிறார். நியாயஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். உன் குறைகள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் வெளிவரப் போகிறது. தடையமே இல்லாமல் பல காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கர்த்தர் விடமாட்ட. நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காலம் இதுதான். டியர் பொலிட்டிக்கல் லீடர், காட் இஸ் talking to you, is prophesying against you என்ற வார்த்தை கர்த்தர் புறப்பட்டு வரப்பண்ணும் பொழுது யார் தடுக்க முடியும்? இதெல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களில் தொலைக்காட்சியில் பார்த்து அன்றைக்கு ஒரு தேவ மனிதன் வாயிலிருந்து அந்த வார்த்தை நடந்தது என்று சொல்லக்கூடிய காலம் உண்டு. வானம் திறக்கப்படுகிறது. கத்தருக்கென்று வைராக்கியம் உள்ள எலியாவைப் போல ஆட்களை கத்தர் எழுப்புகிறார். அது நீங்களும் நானுமாய் கத்தர் வைக்கிற நாள். இந்த நாள் அந்த அபிஷேகத்தை கத்தர் கவிழ்ப்பாராக. Take it, receive it in Jesus' mighty name. Amen, amen, amen. God bless you.